வெல்கம் டு முனீஸ்வரா நட்ரட் கிளாஸஸ். நம்ம பார்த்தீங்கன்னா நடக்க இருக்கும் எஸ்ஏ எக்ஸாமுக்கான சிலபஸ் வந்து கவர் பண்ணிகிட்ருக்கோம். சிலபஸ் வைஸ் கவர் பண்ணிட்டு இன்னும் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் இருக்குது, அதை கொடுத்துட்ருக்கேன். உங்களுக்கு நோட்ஸ் எடுக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, ஏன்னாக்க 114 டாபிக் இருக்குது நம்மளுக்கு மொத்தம். இந்த 114 டாபிக் எடுக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும், அதனால் முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரம் கிளாஸ் முடிச்சுட்டு அடுத்தது ஃபுல் டெஸ்ட் ஸ்டார்ட் பண்ணலான்னு இருக்கேன். நீங்கள் வந்து இப்படி நோட் பண்ணிங்கன்னா எனக்கு ஈஸியாக இருக்கும். நான் இந்த கிளாஸ் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி ரெண்டு கிளாஸ் கொடுத்துருப்பேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா உயிர் உலகின் வகைப்பாடு அப்படின்னு சொல்லக்கூடிய டாபிக் பார்த்தீங்கன்னா 7th ஒரு யூனிட்டும், 8th ரெண்டு யூனிட் எடுத்துருவேன், 9th ஒரு யூனிட். இந்த 4 யூனிட்டும் சேர்த்து தான் ஒரே டாப்பிக்காக இருக்கும், உயிர் உலகின் வகைப்பாடு. நமக்கு சிலபஸில் கேட்டிருக்க கொஸ்டின் அடுத்தது பார்த்திங்கன்னா லாஸ்ட் இயர் என்ன கேட்டிருக்காங்க அந்த கொஸ்டின் பேஸ் பண்ணி தான் எடுத்திருக்கேன். மொத்தமாக உங்களுக்கு இப்படி தான் எடுத்துருக்கேன். இந்த 4 பேஸ் பண்ணி தான் ஆல்ரெடி ரெண்டு கிளாஸ் கொடுத்துருப்பேன், அதாவது 5 வகைப்பாடு. இந்த 5 வகைப்பாட்டில் ஆர்ஹெச் விடேகர் கொடுத்துருப்பாரு, அதில் 4 பார்த்துருப்போம். பூஞ்சைகள், முனிரா குடும்பம், அடுத்தது பாசிகள், இதெல்லாம் பார்த்துட்ருப்போம். அடுத்தது பார்த்திங்கன்னா தாவர உலகம்னு சொல்லி தாவர உலகத்தையும் பார்த்துட்ருக்கோம். இப்போ பார்க்கப்படுது விலங்கு உலகம். இந்த விலங்கு உலகம் என்னென்ன இருக்குதுன்னு சொல்லி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு தாவர உலகம், அதாவது முன்னே தாவர உலக கிளாஸ் பார்த்தோம்ல, அதில் என்னெல்லாம் இருக்குன்னு சொல்லி பார்த்தோம்னு. அதை ரெண்டு வகையாக பிரிக்கிறாங்க. ஒன்று விதைகளை உருவாக்குவதிலே விதைகளை உருவாக்குவதுன்னு சொல்லி ரெண்டாக பிரிக்கிறாங்க. இந்த விதைகளை உருவாக்குவதில்னு பார்த்தீங்கன்னா வேர், தண்டு மற்றும் இலைகள் கொண்டவைன்னு சொல்லி பிரிக்கிறாங்க. இன்னொன்று பிரணிகள், வேர் தண்டு மற்றும் இலைகள் ஆட்டோன்னாக்கா ஆல்ககால், ஆல்ககால்னாக்கா பாசி. பாசிக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா வேர் கிடையாது, தண்டு கிடையாது, எதுவுமே கிடையாது, தண்ணி மேலே ஈஸியாக பார்த்துட்டு தானே இருக்குது. இது வந்து ஒரு வகையான எடுத்துக்காட்டு தானே, வேர் தண்டு இலைகள் எல்லாத்துக்கும் ஒரு எடுத்துக்காட்டு தானே. அடுத்தது வேர் தண்டு மற்றும் இலைகள் போன்ற அமைப்பை கொண்டதுனாக்கா மாஸ்கள், அதை பூ விடக்கூடிய சும்மா அலங்கார பூக்கள் விடக்கூடிய செடிகள். இது வந்து தண்டு வேர் எல்லாமே இருக்கும், ஆனால் இதனுடைய பயன்கள் வந்து எதுவுமே விதைகளை வந்து உருவாக்குறது, சும்மா பூ மட்டும்தான் இருக்கும். அடுத்து பார்த்திங்கன்னா விதைகளை உருவாக்க பயன் பார்த்திங்கன்னா ரெண்டு வகையை பிரச்சனை, ஒன்று பூவா தாவரம், இன்னொன்று பூக்கும் தாவரம். பூவா தாவரத்து பார்த்திங்கன்னா ஜிம்னோஸ்பர்ம்கள், அதாவது திறந்த விதை தாவரங்களை கொண்டதுன்னு பார்த்து சொல்லியிருப்போம். அடுத்தது ஆஞ்சஸ்போம், ஆஞ்சஸ்போம்னாக்க பூக்கும் தாவரங்கள், இது வந்து மூடிய விதைகளை கொண்டது, அதாவது ஆஞ்சஸ்போம்க்கு சொல்லியிருப்பேன். மாம்பழமும் புளியும் சொல்லியிருப்பேன். பூவா தாவரத்துக்கு பார்த்தீங்கன்னா எடுத்துக்காட்டு கூம்பு தாவரம். இந்த பூக்கும் தாவரம் தான் இரு வகையை பிரிச்சிருப்பாங்க. ஒன்று பார்த்தீங்கன்னா ஒருவித்திலை தாவரம், ஒரே ஒரு வித்திலை கொண்டது. இருவித்திலை தாவரம்னாக்கா இருவித்திலை கொண்டது, அதை மாங்காப்பழம் சொல்லியிருப்பேன். கொட்டைகளை ரெண்டாக பிரிச்சிங்கனாக்கா அது ரெண்டாக பிரியும், அதாவது கொட்டைகள் பார்த்திங்கன்னா ரெண்டாக இருக்கும். நம்ம செடி முளைக்க வச்சோம்னா கூட இரட்டை இலைகள் தான் வரும், அதே நெல்லெலாம் முளைக்க வச்சா பாருங்கள் ஒரே ஒரு இலை தான் வரும். ஏன்னாக்கா அது வந்து ஒரு வித்திலை தாவரம், இது வந்து இரு வித்திலை தாவரம்னு சொல்லி பார்த்துருவோம். என்னெல்லாம் பார்த்தோம்னாக்கா இதுதான் பார்த்தோம். இப்போ பார்க்கறது பார்த்திங்கன்னா விலங்குலகம், விலங்குலகம்லாம் என்ன இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம். இந்த விலங்குலகம் வகைப்பாடு பார்த்திங்கன்னா 7th கொடுத்துருப்பாங்க, ப்ளஸ் 3B8 போய் 9th கொடுத்துருப்பாங்க, அதாவது 7th மொத்தமாக கொடுத்துருப்பாங்க. 5 வகைப்பாடு மொத்தமாக கொடுத்துருப்பாங்க. 8th பார்த்தீங்கன்னா நுண்ணீர்கள்னு சொல்லிட்டு ஒரு எக்ஸ்ட்ரா டாபிக் இருக்கும், அதுதான் உங்களுக்கு வந்து நோட்ஸாக கொடுத்துருப்பேன். அடுத்தது பார்த்தீங்கன்னா தாவர உலகம்னு சொல்லிட்டு முன்ன கிளாஸில் கொடுத்துருப்போம். இப்போ பார்க்குறது பார்த்தீங்கன்னா விலங்கு உலகம். இது விலங்கு உலகம் பார்த்திங்கன்னா இங்கே 7th புக்குலேயும் இருக்குது, திருப்பி 9th புக்குலேயும் இருக்குது. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இங்கே எல்லாமே கொடுத்துருப்பாங்க, படமாக போட்டு 7th புக்கில் கொடுத்துருப்பாங்க. 9th புக்கில் பார்த்தீங்கன்னா தியரியாக இருக்கும், ஆனால் தியரியில் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் ஒரு சிலது மட்டும்தான் இருக்கும். இது சும்மா வந்து படிச்சுட்ருக்காதிங்க 9th புக்கில், 7th ஈஸியாக படிச்சுட்டு போயிடுங்க. இந்த விலங்கு உலக வகைப்பாடு மட்டும் பார்த்திங்கன்னா 7th ஈஸியாக படிச்சிடலாம். இந்த விலங்கு உலகத்தை பார்த்திங்கன்னா ரெண்டு வகை பிரிக்கிறாங்க, ஒன்று முதுகெலும் உள்ளவை, அது முழுக எதுவும் அற்றவை, அதாவது முதுகெலும் உள்ளவை முதுகெலும் அற்றவைன்னு சொல்லி ரெண்டு வகையை பிரிக்கிறாங்க. இந்த முதுகெலும் உள்ளவை பார்த்திங்கன்னா அது ரெண்டு வகையை பிரிக்கிறாங்க, வெப்ப ரத்த விலங்கு, குளிர் ரத்த விலங்கு. அதாவது இது யாரை பிரிச்சிருப்போம்னு சொல்லி ஃபஸ்ட்டே பார்த்துருப்போம். அரிஸ்டாட்டல் தான் வந்து பிரிச்சிருப்பார். வெப்ப ரத்த விலங்கு, குளிர் ரத்த விலங்குன்னு சொல்லி ரெண்டாக பிரிக்கலாம். வெப்ப ரத்த விலங்குகள் பார்த்திங்கன்னா பாலூட்டிகள் பரப்பன, நாமெல்லாம் பாலூட்டிகள் பரப்பணும் பார்த்திங்கன்னா அதுக்கும் ரத்தம் இருக்குது, இதுவும் வெப்ப ரத்த விலங்குகள் தான், அதாவது வெப்பத்தில் வாழக்கூடிய ரத்த உயிரினங்கள். குளிர் ரத்த விலங்குனாக்கா மீன்கள், ஊர்வன, எதிர்வாழ்கள், இதெல்லாம் பார்த்திங்கன்னா குளிர், அதாவது தண்ணியில் வாழக்கூடியது. இப்போ மீன்லாம் தண்ணியில் தான் வாழுது. ஆமையும் பார்த்திங்கன்னா ஊர்வன, அதுவும் வந்து தண்ணியில் தான் வாழுது. இருவாழ்கள், இருவாழ்கள்னா தவளைகள், அதுவும் பார்த்திங்கன்னா தண்ணியில் தான் வாழுது. அது தண்ணியிலும் வாழும் நிலத்திலையும் வாழக்கூடியதுனால தான் அது பேருக்கு வந்து இருவாழ்கள்னு சொல்லி அழைக்கிறாங்க. அடுத்தது முதுகலம் அற்றவை, முதுகலம் அற்றவைனாக்கா ரெண்டு வகையை பிரிக்கிறாங்க, ஒன்று கண்டங்கள் உள்ள கால்கள், இன்னொன்று கால்கள் அற்றவை. கண்டங்கள் கால்கள் பார்த்தீங்கன்னா ரெண்டு வகையை பிரிக்கிறாங்க, ஒன்று மூன்று ஜோடி கால்கள், அதாவது மூன்று ஜோடி கால்கள்னாக்க ஒரு எக்ஸாம்பிளாக கொடுக்குறாங்க. மூன்றுக்கு மேற்பட்ட கால்கள், சென்டிபீட் அப்படின்னு சொல்லக்கூடிய மூன்றுக்கு மேற்பட்ட கால்கள்லாம் கொடுக்குறாங்க. அடுத்து கால்கள் அற்றவை, கால்கள் அற்றவையில் பார்த்தீங்கன்னா புழு போன்ற புழு வடிவாற்ற, இதில் ரெண்டு வகையை பிரிக்கிறாங்க. இதில் பாலுடிகள், அதாவது வெப்பரத்த விலங்குகளில் பாலுடிகள் கொடுத்துருக்காங்க. அதுக்கு என்னென்ன எக்ஸாம்பிளாக கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா கரடி, புலி, திமிங்கலம், இதெல்லாம் பார்த்திங்கன்னா வெப்பரத்த விலங்குகள். குளிரத்த, அதாவது பரப்பனல் பார்த்திங்கன்னா நெருப்புக்கோழி, மயில், கழுகு, காக்கா, குருவி, இதெல்லாம் பார்த்திங்கன்னா பரப்பன வகையை சேர்ந்து அதுக்கு ரத்தம் இருக்குது. அது பார்த்திங்கன்னா குளிர் ரத்த விலங்கு, குளிர் ரத்த விலங்குனாக்கா
குளிர் பகுதியில் வாழக்கூடிய விலங்குகள், அதெல்லாம் பார்த்தீங்கன்னா மீன்கள், மீன்கள் வாழ்து, அடுத்து சால்மன் வாழ்து, பொன்மீன், கப்பி, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா மீன் வகையை சேர்ந்த ஊர்வன வகையை சேர்ந்தது பார்த்தீங்கன்னா ஆமை, முதலை, பாம்பு, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஊர்வன வகையை சார்ந்தது. இருவாளிகள், இருவாளிகள்னால் தவளை, தேரை, நியோட், இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அதாவது சாலமண்டர் அப்படின்னு சொல்லக்கூடிய நியோட், இதெல்லாம் பார்த்திங்கன்னா இருவாழ்விகள். அடுத்தது கண்டங்கள் உள்ள கால்கள் பார்த்திங்கன்னா ரெண்டு வகையை பிரிச்சுருங்க. ஒன்று மூன்று ஜோடி கால்கள், மூன்று ஜோடிகள்னாக ஆறு கால் இருக்கிறது. அந்த ஆறு கால்கள்லாம் எதுக்கு இருக்கும் பார்த்திங்கன்னா எறும்புக்கும் கரப்பான் பூச்சிக்கும் ஒண்டுக்கும் பார்த்திங்கன்னா ஆறு கால்கள் இருக்கும். மூன்றுக்கு மேற்பட்ட கால்கள் பார்த்திங்கன்னா தேள், சிலந்தி, மரவட்டை. தேளுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா எட்டு கால் இருக்கும், அதே சிலந்திக்கு எட்டு கால் இருக்கும், மரவட்டைக்கு எண்ண முடியாது. அடுத்தது பார்த்தீங்கன்னா கால்கள் அற்றவை, கால்கள் அற்றவைனா புழு போன்ற அமைப்பு, மண் புழு அட்டைக்கெல்லாம் பார்த்திங்கன்னா புழு போல் தான் இருக்கும், அதுக்கு கால்களே கிடையாது. அடுத்து புழு வடிவம் அற்றது பார்த்திங்கன்னா கல்லீரல் புழு, கல்லீரல் புழுக்கும் பார்த்திங்கன்னா கால் இருக்காது. தட்டைப்புழு, தட்டைப்புழுக்கும் கால்கள் இருக்காது. இதுதான் இந்த விலங்கு உலகத்தை வந்து பிரிக்கிறாங்க. இதுதான் இந்த பேசிக்கு கொடுத்து தான் உங்களுக்கு நைன்த்து புக்கில் கொடுத்துருப்பாங்க. நமக்கு செவன்த் புக்கில் கொடுத்துருப்பாங்க. இந்த இதை படித்தாவே உங்களுக்கு போதுமானது. நைன்த் புக்கில் ஒரு சில பாயிண்ட் மட்டும் இருக்கும், அது என்னென்னு கொடுத்துருக்காங்கன்னு சொல்லி மட்டும் இங்கேயே பார்த்துடலாம். என்னென்னு பிரிக்கிறாங்கன்னா முதுகு நான் உள்ளவை, முதுகு நான் அற்றவைன்னு சொல்லி பிரிக்கிறாங்களா. இந்த முதுகு நான் அற்றவையில் என்னெல்லாம் இருக்குன்னு சொல்லி கொடுக்குறாங்க. அதாவது முதுகே கிடையாது, அதுக்கு வந்து முதுகே கிடையாது, இதை தான் வந்து கொடுத்துருக்காங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா அமீபா, யூக்ளினா, பாரமிஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா முதுகு கிடையாது. இது எதில் பயன்படுதுன்னு சொல்லி பார்த்துட்டோம் ஆல்ரெடி, அமீபாவை பற்றி பார்த்துட்டோம். அடுத்தது சைக்கான்கள் மற்றும் ஸ்பாஞ்சியா, லிகோசோலியா, இதெல்லாம் பார்த்திங்கன்னா இதுவும் வந்து முதுகு அற்றவை தான், அதாவது முதுகெலும் மாற்றவை உயிரிழந்து சேர்ந்தது தான் இதெல்லாம் பார்த்திங்கன்னா. அடுத்து பார்த்திங்கன்னா ஜெல்லி மீன், ஜெல்லி மீன்களும் பார்த்திங்கன்னா முதுகெலும் மாற்றவை தான், இதுவும் பார்த்திங்கன்னா நைன்த் புக்கில் இருக்கும். நமக்கு இங்கே என்ன இருக்கோ அதே தான் நைன்த் புக் கொடுத்துருப்பாங்க. செவன்த் புக்ஸில் பாக்ஸாக கொடுத்துருப்பாங்க. நைன்த் புக்கில் பார்த்திங்கன்னா விவரித்து கொடுக்குற மாதிரி கொடுத்துருப்பாங்க, ஏதாவது பயன்படுத்துன்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. என்னென்னா ஜெல்லி மீன் பார்த்திங்கன்னா பலசியல் உயிரினங்களானது, ஈரடுக்கு உயிர்கள், ஒட்டியோ நீரில் நீந்தியோ மற்றும் தனித்து அல்லது கூட்டமாக காணப்படக்கூடியது பார்த்திங்கன்னா ஜெல்லி மீன்கள். பாலின மற்றும் பாலில்லா வகையில் இனப்பெருக்கம் செய்யக்கூடியது தான் பார்த்திங்கன்னா இந்த ஜெல்லி மீன்கள்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. அடுத்தது கல்லீரல் புழு, கல்லீரல் புழு பார்த்திங்கன்னா மனிதர்கள் உடலில் உட்பகுதியில் காணப்படக்கூடியது தான் பார்த்திங்கன்னா கல்லீரல் புழு. வேற என்ன பார்த்திங்கன்னா ரத்தப்புழு, நாடாப்புழு, இதெல்லாம் பார்த்திங்கன்னா மனுஷனோட உடம்புல தான் இருக்குது. அடுத்தது நெமட்டோடா, நெமட்டோடா எதெல்லாம் இருக்கும் பார்த்திங்கன்னா இதுவும் மனிதன் மற்றும் விலங்குகளுக்கு உருவாக்கும் ஒட்டுணி, அதாவது நோய்களை உருவாக்கும் ஒட்டுணிகள் வந்து இதுதான். அதாவது மனிதன் மற்றும் விலங்குகள் பார்த்திங்கன்னா நோயை உருவாக்கும் ஒட்டுணிகள் எதுன்னு கேட்டாக்க நெமட்டோடா, அதாவது அனலிடா, இதுவும் பார்த்திங்கன்னா அங்கே தான் செவன்த் நைன்த் புக்கில் கொடுத்துருப்பாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா என்னென்னு பார்த்திங்கன்னா மூவடுக்கு உயிர்கள், இது வந்து மூவடுக்கு உயிர்கள்னு சொல்லி அழைக்கிறாங்க. உடல் கண்டங்கள் பார்த்திங்கன்னா பிரிக்கப்பட்டுள்ளது, பெரும்பாலும் இருபால் உயிர்கள், அப்படியாது இருபால் உயிரினாக்க ஆண் பெண் ரெண்டுமே ஒரே மாதிரி தான் இருக்கும். என்னென்னு பார்த்திங்கன்னா மண்புழு மற்றும் நீரிஸ் அட்டை, இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரே மாதிரி தான் இருக்கும். அடுத்து கணுக்காளிகள், கணுக்காளிகள் பார்த்திங்கன்னா நல்லாவே தெரியும் நமக்கு, நண்டு, புறான், இதெல்லாம் பார்த்திங்கன்னா கணுக்காளிகள் இருக்கக்கூடியது தான். இதுக்கு எடுத்துக்காட்டு நண்டு, இறால், மரவட்டை, பூச்சி, தேள், சிலந்தி எல்லாம் பார்த்திங்கன்னா கணுக்காளிகளுடைய இது. இந்த கணுக்காளிகள் பார்த்திங்கன்னா சென்டிபீட், அதே என்ன பார்த்திங்கன்னா புறானை வந்து சென்டிபீட்னு சொல்லி அழைக்கிறாங்க. இதுக்கு பார்த்திங்கன்னா என்ன அர்த்தம்னா நூறு கால்கள் இருக்கக்கூடியது தான் சென்டிபீட்னு சொல்லி அழைக்கணும். ஆனால் பெரும்பாலும் பார்த்திங்கன்னா முப்பது இணைக்கால்கள், அதாவது முப்பது இணைக்கால்கள்னாக்க அறுபது கால்கள் மட்டுமே இருக்குது. இதில் பார்த்திங்கன்னா புறானில் அறுபது கால் மட்டும் இருக்குது. அடுத்து மில்லிபீட், மில்லிபீட்னாக்க மரவட்டை சொல்கிறாங்க. இந்த மரவட்டைக்கு பார்த்திங்கன்னா மில்லிபீட்னு சொல்லி அழைக்கிறாங்க. அந்த மில்லிபீட்டுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா ஆயிரம் கால்கள் பொருள், அதாவது ஆயிரம் கால்கள் இருக்கக்கூடியதாக பொருள் வந்து சொல்லுது. ஆனால் இதுக்கு பார்த்திங்கன்னா நூறு கால்கள் மட்டும்தான் இருக்குது, அதாவது மரவட்டைக்கு நூறு கால்கள் மட்டும்தான் இருக்குது. கணுக்காளிகளில் எவ்வளோ தான் கொடுத்துருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா அதே தான் இருக்கும், நைன்த் புக்லேயும் அதே தான் இருக்கும், கொஞ்சம் தான் இருக்கும். அடுத்து பார்த்திங்கன்னா மெல்லுடிகள், மெல்லுடிகள் பார்த்தீங்கன்னாக்கா மெலஸ்கோ இனத்தை சேர்ந்தது. இது என்னென்னலாம் பார்த்திங்கன்னா கணவாய் மீனும் நத்தை, ஆக்டோபஸ், அதாவது நத்தை ஆக்டோபஸ்லாம் பார்த்திங்கன்னா இது தான் சேர்ந்தது இருக்கும். இந்த நத்தை பார்த்திங்கன்னா என்ன இருக்குன்னா மேண்டிலான, அதாவது மேண்டில் போன்ற கடினமான கால்சியத்தாலான ஓடு வந்து இருக்குது. நத்தைக்கு நம்ம தெரியும் மேலே வந்து ஓடு இருக்குது, அந்த ஓடு வந்து எதால் ஆனதுனாக்கா கால்சியத்தாலானது, மேண்டில் போன்ற இருக்கும், மேண்டில் போன்ற இருக்கக்கூடிய தான் அந்த ஓடு. அடுத்து பார்த்திங்கன்னா ஆக்டோபஸ், ஆக்டோபஸ் பார்த்திங்கன்னா அது வந்து மனுஷனை போல ஆளுமை தன்மை கொண்டது எதுனாக்க ஆக்டோபஸ், மனிதனுக்கு அடுத்தபடியாக ஆளுமை தன்மை கொண்டது எதுனாக்க ஆக்டோபஸ்ன்னு சொல்லி சொல்லலாம். ஏன் அப்படி சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஆளுமை, உணர்ச்சி, தன் விழிப்புணர்வு, அறிவாற்றல், தனித்தன்மை மற்றும் மனிதர்களுடனான தொடர்பு போன்ற பண்புகளை ஒரே ஒரு முதுகு நான் அற்ற உயிர் கொண்டிருக்கு எதுன்னு கேட்டாக்க ஆக்டோபஸ் போன்று தான் சொல்லலாம். அதாவது மனிதன் போன்றே முதுகு நான் அற்று மனிதனை போன்றே செயல்கள் பாடுகள் எல்லாமே இருக்குது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா ஆக்டோபஸ் இருக்குது. அந்த ஆக்டோபஸ் பார்த்திங்கன்னா
முதுகெலும்பு அற்றவை, நாம் வந்து முதுகெலும்புள்ளவை, நமக்கு வந்து முதுகெலும்புள்ள இருக்குது, அதுக்கு வந்து முதுகெலும்பு அற்றவை. அடுத்தது முட்தொழிகள், இது எங்கே வாழ்துன்னு பார்த்தீங்கன்னா கடலில் மட்டும் வாழக்கூடிய தான் பார்த்தீங்கன்னா இந்த முட்தொழிகள். இது எதுதான் பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா நட்சத்திர மீன், கடல் சாமந்தி, நுறுங்குரு நட்சத்திர மீன் மற்றும் கடல் வெள்ளரி மற்றும் கடல் அள்ளி, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா முட்தொழிகளுக்கு எடுத்துக்காட்டாக கொடுத்துருக்காங்க. முதுகு நாணற்றவைக்கு இவ்வளோ தான் எடுத்துக்காட்டு. இந்த ஒன்பதும் பார்த்தீங்கன்னா திருப்பியும் நைன்த் புக்கில் கொடுத்துருப்பாங்க. அதே இந்த நீங்கள் என்ன பார்க்குறீங்களோ செவன்த் புக்கில் என்ன பார்க்குறீங்களோ திருப்பி அதே நைன்த் புக்கில் தான் கொடுத்துருப்பாங்க. இது அதிகமாக கொஸ்டின் வராது. இதே எக்ஸாம்பிள் மட்டும் பார்த்தீங்கன்னா இந்த எடுத்துக்காட்டு தான், அதான் முட்தொழிகளுக்கு எடுத்துக்காட்டு என்னன்னு சொல்லி கேட்கலாம். நட்சத்திர மீன், கடல் சாமந்தி இதெல்லாம் சொல்லி கேட்கலாம். முதுகு நான் உள்ளவே முதுகு நாணற்றவைன்னு சொல்லி கேட்கலாம். அவ்வளோதான் உங்களுக்கு கொஸ்டினே வரும். இவ்வளோ ரொம்ப டீப்பெல்லாம் கேட்க மாட்டாங்க. முதுகு நான் அற்ற உள்ளவை, இந்த முதுகு நான் உள்ளவைலேருந்து கொஸ்டின் வரத்துக்கு வாய்ப்பு உண்டு. ஏன்னா அதிகப்படியாக இதிலேருந்து எடுக்கிறாங்க. இதில் ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா மீன், அதனுடைய வகுப்பு என்ன பார்த்தீங்கன்னா ஃபில்லஸ், அதாவது வகுப்பு பார்த்தீங்கன்னா மீன் இருக்குது. இதுக்கு எடுத்துக்காட்டில் என்னென்னு பார்த்தீங்கன்னா சுறா, கட்லா, முல்லெட், திலியோப்பியா இதெல்லாம் பார்த்தீங்கன்னா மீன் வகையை சார்ந்தவர் தான். மீன் எங்கே வாழ்ந்துன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு நல்லாவே தெரியும், நீரில் வாழ்பவர்கள் தான் பார்த்தீங்கன்னா மீன்கள். இது வந்து எது மூலம் சுவாசிக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா செவல் மூலம் சுவாசிக்கிறது. இது வந்து அடிக்கடி கேட்ட கொஸ்டின், அதாவது மீன்கள் எது மூலம் சுவாசிக்கிறதுன்னு கேட்டாக்க செவல் மூலம் சுவாசிக்கிறது. இதுக்கு பார்த்தீங்கன்னா இதய அறை, அதாவது நுரையீரலில் பார்த்தீங்கன்னா இதய அறைகள் பார்த்தீங்கன்னா சாரி இதய அறைகள் பார்த்தீங்கன்னா இரண்டு அறைகளை கொண்டது பார்த்தீங்கன்னா இதுதான். மீன்கள் பார்த்தீங்கன்னா இரு அறைகளை கொண்டு இருக்கும். சுவாசம் வந்து பார்த்தீங்கன்னா செவல் மூலமாக வந்து சுவாசிக்கிறதுன்னு சொல்லி பார்த்துட்டோம். மீனை பற்றி நமக்கு நல்லாவே தெரியும், மீனுக்கு வந்து பார்த்திங்கன்னா முதுகெலும்பு இருக்குது, அதாவது முள் நான் முள் தொடர் இருக்குது பார்த்திங்கன்னா நமக்கு முதுகெலும்புன்னு சொல்கிறோம், முள் அது மீன்களுக்கு முள் இருக்கிறது தான் வந்து முதுகு எலும்பு தொடர். அடுத்து பார்த்திங்கன்னா இருவாழ்வியல், இருவாழ்வியல்னா தவளை சொல்லலாம், தவளை, தேரை, சாலமண்டர், சிசிலியம் இதெல்லாம் பார்த்திங்கன்னா இருவாழ்வியல்னு சொல்லி சொல்லலாம். ஏன்னு பார்த்திங்கன்னா நீரிலும் வாழும் நிலத்திலும் வாழும், நல்லா தெரிஞ்சுங்க. தவளை நம்ம பார்த்திங்கன்னா குளத்துலையும் இருக்கும், கிணத்துலையும் இருக்கும், எல்லாத்துலேயும் இருக்கும். திருப்பி பார்த்திங்கன்னா நிலத்துலேயும் இருக்கும், மணலில் அங்கே நம்ம வீடு கட்டுறப்ப பார்த்திங்கன்னா மணலையும் இருக்கும், மண்ணுக்கடியில் புதஞ்சும் இருக்கும். இது வந்து இருவாழ்விகள், அதனால தான் இருவாழ்விகள்னு சொல்லி அழைக்கிறாங்க. நீரிலும் நிலத்திலும் வாழக்கூடிய தன்மை எதுக்குனாக்க தவளைக்கு வந்து இருக்குது. இதுவும் பார்த்திங்கன்னா ரத்த பிராணி தான், இது வந்து இரண்டு ஜோடி கால்கள், அதாவது நாலு கால் இருக்குது. இதுக்கு வந்து பால்வழி இனப்பெருக்கம் மூலமாக இது வந்து இனப்பெருக்கம் வந்து செய்து. அடுத்து பார்த்தீங்கன்னா ஊர்வன, ஊர்வனம் பார்த்தீங்கன்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா தோட்டத்து பள்ளி, வீட்டு பள்ளி, கடலாமை, நிலாமை, பாம்புகள் முதலையெல்லாம் பார்த்தீங்கன்னா ஊர்வனைக்கும் எடுத்துக்காட்டாக இருக்கும். இது பார்த்திங்கன்னா குளிரத்த பிராணிகள், அதாவது குளிரத்த பிராணிகள்னு சொல்லி அழைக்கலாம். இது நுரையீரல் மூலம் சுவாசிக்குது, அதாவது நுரையீரல் மூலம் சுவாசிப்பது பார்த்திங்கன்னா இதில் ஊர்வன விலங்குகள் வந்து சுவாசிப்பது வந்து நுரையீரல் மூலமாக சுவாசிக்கிறது. நமக்கு நல்லாவே தெரியும், இதனோட உடல் பார்த்திங்கன்னா செதில்களால் போர்த்தப்பட்டது, அதாவது செதில் போல் இருக்கும். இதனுடைய விரல்கள்லாம் பார்த்திங்கன்னா இதனுடைய உடல்கள் பார்த்திங்கன்னா செதில் போல் இருக்கும். ஐந்து விரல்களுடைய கால்கள் ஏறுவதற்கும் ஓடுவதற்கும் நீந்துவதற்கும் ஏற்ற வகையில் இவை அமைந்துள்ளது. இது வந்து முட்டையிடக்கூடியது, நமக்கு நல்லாவே தெரியும் பள்ளியும் முட்டையிடும், ஓனானும் எல்லாமே முட்டையிடும். ஆனால் முட்டை இது பாம்பும் முட்டையிடும், ஆனால் முதலை மட்டும் பார்த்திங்கன்னா முட்டையிடும் வகையை சேர்ந்ததில்லை. இது வந்து குஞ்சு பெரிக்கும், அதாவது பிள்ளையை வந்து ஈன்று எடுக்கும். இன்னொன்று பார்த்திங்கன்னா இது வந்து எதுவுமே எல்லாமே பார்த்திங்கன்னா ஊர்வன பார்த்திங்கன்னா எல்லாமே நான்கு அறை, அதாவது மூன்று அறைகள் உடையது, அதாவது நுரையீரல் பார்த்திங்கன்னா மூன்று அறைகள் உடையது, ஆனால் முதலை மட்டும் பார்த்திங்கன்னா நான்கு அறைகள் உடையது, அதாவது முதலை மட்டும் நான்கு அறைகள் கொண்ட நுரையீரலால் சுவாசிக்கிறது. மற்ற உயிரினெல்லாம் பார்த்திங்கன்னாக்கா மூன்று அறைகள் கொண்ட நுரையீரல் மூலம் சுவாசிக்கிறது. இதுனா ஊர்வன. அடுத்து பார்த்திங்கன்னா பறவைகள், பறவைகள் நமக்கு நல்லாவே தெரியும், அது எப்படிலாம் இருக்குன்னு சொல்லி தெரியும். இது என்னெல்லாம் எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா நெருப்பு கோழி, கிவி, குருவி, கோழி, சிட்டுக்குருவி, லாத்தி, கிளி, கொண்டை லாத்தி, பனங்காடை இதெல்லாம் பார்த்திங்கன்னா பறவைகள்னு சொல்லி நமக்கு நல்லாவே தெரியும். இதில் ஒரே ஒரு விஷயம் மட்டும் என்னென்னாக்கா நைன்த் புக்கில் கொடுத்துருப்பாங்க என்னென்னு பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டின் மாநில பறவை மரகத புறான்னு சொல்லி ஒரு பாக்ஸ் கொஸ்டின் கொடுத்துருப்பாங்க. அது மட்டும் பார்த்தீங்கன்னா போதும், பறப்பனவையில் இவ்வளோ தான். அடுத்தது பார்த்திங்கன்னா பாலுடிகள், பாலுடிகள் பார்த்திங்கன்னா நமக்கு நல்லாவே தெரியும், நம்ம மனுஷன் எல்லாமே பாலுடிகள் தான், அதாவது வாத்து, கங்காறு, பூனை, புலி, வறுக்குதிரை, மனிதன் இவங்க எல்லாமே பார்த்திங்கன்னா பாலுடிகள் வகையை சேர்ந்தவங்க தான். நிலத்தில் வாழும் வெப்ப ரத்த பிராணிகள், நம்மளாம் பார்த்திங்கன்னா நிலத்தில் வாழும் வெப்ப ரத்த பிராணிகள். நமக்கு தனித்தனிய ஸ்பாட்ஸ் எல்லாம் இருக்கும், அதாவது காது தனியாக தெரியும், மூக்கு வாய் எல்லாமே தனித்தனியாக பேர்பட்ஸை வந்து நமக்கு தெரியும். அவ்வளோதாங்க, இதுதான் விலங்குகள்னு சொல்லி பார்த்திங்கன்னா இவ்வளோதான். நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா நல்லா தெரியும், நைன்த் அதாவது செவன்த் புக் எடுத்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக புரியும். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா விலங்குலகம்.
அதாவது எலும்புடையவை முதுகெலும்புடையவை முதுகெலும்பற்றவைன்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. இது ஒரு பாக்ஸ், அதாவது அடுத்தது பார்த்தீங்கன்னா ஒரு படம் கொடுத்துருப்பாங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா விலங்குகளின் வகைப்பாடுகள் அப்படின்னு சொல்லி படம் கொடுத்துருப்பாங்க. என்னெல்லாம் எக்ஸாம்பிள் சொல்லி ஈஸியாக பார்த்தா தெரியும். பாலூட்டிகள் பார்த்திங்கன்னா மனுஷன், யானை, எலியெல்லாம் பார்த்திங்கன்னா பாலூட்டிகள். பரப்பனை பார்த்திங்கன்னா நெருப்பு, கோழி, நீர், நாரை இதெல்லாம் வந்து பரப்பவை, அதாவது முதுகெலும் உள்ளவை இதெல்லாம். அடுத்தது ஊர்வன. ஊர்வனிலையும் பார்த்திங்கன்னா பாம்புக்கும் முதுகெலும்பு இருக்குது, முதலைக்கும் முதுகெலும்பு இருக்குது. இருவாழ்விகள், இருவாழ்வியில் சாலமண்டல் தேர் இதுக்கும் பார்த்திங்கன்னா முதுகெலும்பு இருக்குது. அடுத்தது மீன், மீனுக்கும் பார்த்திங்கன்னா முதுகெலும்பு இருக்குது. கணுக்காளிகள், கணுக்காளிகள்னாக்கா சிலந்தி, பட்டாம்பூச்சி, நண்டு இதுக்கெல்லாம் வந்து முதுகெலும்பு கிடையாது. அடுத்தது முட்தொழிகள் பார்த்திங்கன்னா நட்சத்திர மீன், கடல் குப்பி இதுக்கும் முதுகெலும்பு கிடையாது. மெல்லுடிகள், மெல்லுடிகள்னாக்கா நத்தை, ஆக்டோபஸ் இதுக்கும் எலும்பு முதுகெலும்பு கிடையாது. புழுக்கள், புழுக்கள்னாக்கா கல்லீரல் புழு, மண்புழு இதுக்கும் முதுகெலும்பு இல்லை. குளியுடல்கள் இதில் பார்த்திங்கன்னா ஜெல்லி மீன், கடல் சாமந்தி இதுக்கு வந்து எலும்புகள் கிடையாது. அடுத்தது துளையுடல்கள்னாக்க ஸ்பான்ஸ் மற்றும் இதுதான். விலங்குகள் வகைப்படுனா இதுதான், முதுகெலும்பு உடையவை முதுகெலும் மற்றவைன்னு சொல்லி ரெண்டாக பிரிகிறேன். அவ்வளோதான் இதில் இருக்கக்கூடியது. அடுத்து ஒரு இம்பார்ட்டன்ட் டாபிக் பார்த்திங்கன்னா இருசொல் பேரிடுதல். அதாவது இருசொல் பேரிடுதல் வந்து அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின் அதிகமாக கேட்குறாங்க. அதாவது அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின் வந்து இந்த இருசொல் பேரிடுதல் தான் கேட்குறாங்க. இது யார் ஃபஸ்ட்டு எடுத்துகிட்டு வந்தோம்னா கஸ்பாட் பாகின். கஸ்பாட் பாகின் பார்த்திங்கன்னா 1623 வந்து உயிரினங்களை வந்து இருண்டு சொல்லால் அழைக்கலாம்னு சொல்லி எடுத்துகிட்டு வராரு. இவர் தான் ஃபஸ்ட்டு அறிமுகப்படுத்துகிறாரு. ஆனால் நடைமுறைப்படுத்துறது யாருன்னு பார்த்தீங்கன்னா 1753 கரோனோஸ் லினேஸ் தான் வந்து செயல்படுத்திருப்பார். இதனால தான் இவர் வந்து நவீன வகைப்பாட்டிலும் தந்தைன்னு சொல்லி கரோனோஸ் லினேஸை வந்து அழைக்கிறாங்க. ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், நவீன வகைப்பாட்டிலும் தந்தை யாருனாக்க கரோனோஸ் லினேஸ். இதுக்கு தான் இவர் வந்து அப்படி அழைக்கிறாங்க. இவர் எதில் விவரிச்சிருப்பார் பார்த்தீங்கன்னா அவர் எதில் நூல், அதாவது ஸ்பீசியஸ் பிளான்டாம்னு சொல்லக்கூடிய நூலில் தான் வந்து விவரிச்சிருப்பார். இந்த ரெட்டையை இது இரண்டு பேரை அழைக்கிறது வந்து விவரிச்சிருப்பார். இருசொல் பேரிடர் முறையில் பார்த்திங்கன்னா உயிரினங்கள் அடிப்படை அளவில் பார்த்திங்கன்னா எடுத்துகிட்டு வர என்னென்னு பார்த்தீங்கன்னா முதல்ல வர பேரை பார்த்திங்கன்னா பேரின பேராகவும், இரண்டாவது வர பேர் பார்த்திங்கன்னா சிற்றின பேராகவும் எடுத்துகிட்டு வராரு. இது வந்து ஆங்கிலத்தில் எழுதும்போது பேரின பெயர் முதல் எழுத்து வந்து பெரிய எழுத்தாள் எழுதணும், சிட்டின பெயர் முதல் எழுத்தை பார்த்திங்கன்னா சிறிய எழுத்தாள் எழுதணும்னு சொல்லி கொடுக்குறாங்க. ரூல்ஸ் எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறாங்க. இது ஒரு சில இதெல்லாம் கொடுத்துருக்காங்க என்னென்னு சொல்லி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா மனிதன், மனிதனுடைய அறிவியல் பேர் என்னக்கா ஹோமோ செப்பியன்ஸ். ஹோமோன்றது பார்த்திங்கன்னா பேரின பெயரும், செப்பியன்ஸ் என்பது பார்த்திங்கன்னா சிட்டின பெயராக இருக்கும். அடுத்தது வெங்காயம், வெங்காயத்து பார்த்திங்கன்னா அல்லியம் சட்டைவம், அல்லியம் சட்டைவம்னு சொல்லி வெங்காயம் கொடுத்துருப்பாங்க. அது எலி, எலிக்கு பார்த்திங்கன்னா ரேட்டஸ் ரேட்டஸ். புறாக்கு கொலம்பியா லிபியான்றது பற்றிய அதை வந்து அறிவியல் பேரை கொடுத்துருப்பாங்க, இருசொல் பேரில் பார்த்திங்கன்னா கொடுத்துருப்பாங்க. அடுத்து புளிய மரம், புளிய மரத்துக்கு டேமரண்டே சிண்டிகா. எலுமிச்சைக்கு சிட்ரஸ் அரண்டே ஃபோலியான்னு கொடுத்துருப்பாங்க. வேப்ப மரத்துக்கு அசாடைரெக்டா இண்டிகா. தவளைக்கு ராணா எக்ஸா டாக்ஸைலா. தேங்காய்க்கு காக்கஸ் நியூசி பேரா. நெல்லுக்கு ஒரைசா சட்டைவா. மீன் கட்லா கட்லான்னு கொடுத்துருப்பாங்க. ஆரஞ்சு சிட்ரஸ் சைனஸ். இஞ்சிக்கு வந்து ஜிஞ்சிபர் அபினேசஸ். பப்பாயி பார்த்தீங்கன்னா காரிகா பப்பாயான்னு கொடுத்துருப்பாங்க. பேரிச்சிக்கு ஃபோனிக்ஸ் டாக்ஸி பேரா அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. வேறு என்னெல்லாம் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னாக்கா அமீபா, அமீபா பார்த்தீங்கன்னா அமீபா ப்ரோட்டீஸ் கொடுத்துருக்காங்க. அடுத்தது ஐடிரா, ஐடிராக்கு ஹைடிரா வல்காரிஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. உருளைப்புழுக்கு வந்து அஸ்காரிஸ் ரூமிரி காட்டுன்னு சொல்லி இருசொல் பேர் வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்தது நாடாப்புழு, நாடாப்புழுக்கு வந்து டீனியா சோலியம் கொடுத்துருக்காங்க. மண்புழு, மண்புழுக்கு லாம்ரியோட்டா மாரிட்டி அப்படி இல்லைனாக்க ஃபெரினோக்ஸ் எக்ஸ்பைட்டர்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய பேர் கொடுத்துருக்காங்க. அடுத்தது அட்டை, அட்டைக்கு இருள் நிறைய கிரானுலேசன் கொடுத்துருக்காங்க. கரப்பான் பூச்சிக்கு பெருப்ளாண்டோனா அமெரிக்கானா. நத்தைக்கு வைலோ குளோரோபோசா. நான் சொல்கிறது வந்து உங்களுக்கு புரியலன்னு சொன்னாக்க அப்படியே பாஸ் பண்ணிக்கோங்க, பாஸ் பண்ணிவிட்டு நீங்களே கூட படிச்சுக்கிங்க. ஏன்னா இது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். அடுத்தது நத்தை வைலோ குளோரோபோசா. நட்சத்திர மீனுக்கு வந்து அஸ்டியஸ் ரூபென்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்தது தவளை ஆல்ரெடி பார்த்துட்டோம், ராணா எக்ஸ்ட்ரைஸா. சுவர்பள்ளி, நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய சுவர்பள்ளி பார்த்தீங்கன்னா பொடரிஸ் நியூரியசாசிஸ், அதாவது பொடர்சிஸ் நியூரியசாசிஸ் கொடுத்துருக்காங்க. காகத்துக்கு கார்வஸ் ஸ்பென்டரிஸ், அதாவது கார்வஸ் ஸ்பென்லிட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. மயில், மயில் பார்த்திங்கன்னா நம்ம நாட்டின் தேசிய பறவை, இதுக்கு வந்து பாவோகிரேட்டேசஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. நாய், நாய்க்கு பார்த்திங்கன்னா கேனிஸ் ஃபெம்லியாரிஸ். பூனைக்கு பார்த்திங்கன்னா ஃபெலிஸ் பெலிஸ் கொடுத்துருக்காங்க. புலிக்கு பாந்தாரா டைகிரிஸ். மனிதனுக்கு ஓமோ செப்பியன்ஸ். இவ்வளோ தான் இந்த இருசொல் பேருன்னு பார்த்திங்கன்னா இவ்வளோ கொடுத்துருக்காங்க. நான் இந்த 9th புக்கில் கொடுத்துருப்பாங்கன்னு சொல்லி சொல்லியிருப்பேன், முதுகு நானாற்றவேன்னு சொல்லி அதே 7th புக்கில் இருக்கிறது தான் என்னென்னலாம் இருக்கோ அதை தான் கொடுத்துருப்பாங்க. சும்மா தேவையில்லாத சும்மா கொடுத்துருப்பாங்க. என்னென்ன இருவாழ்விகள் அப்படின்னு சொல்லி தான் எக்ஸ்ட்ராவாக கொடுத்துருப்பாங்க. இதெல்லாம் அவ்வளோ ரொம்ப இம்பார்ட்டண்ட் இல்லை, நம்ம பார்த்துட்டு போம்.
இந்த சென்டிபீட்னா என்னென்னு சொல்லி பார்த்துருப்போம். அதான் போரானுக்கு சொல்லியிருப்பேன், போரானுக்கு மரவெட்டிக்கும் ஏன் இப்படி கூப்பிட்றாங்கன்னு சொல்லி பார்த்துருப்பேன். அடுத்தது ஆக்டோபஸ் சொல்லியிருப்பேன். ஆக்டோபஸும் பார்த்தீங்கன்னா அதே தான், முதுகு நான் உள்ளவை. அங்கே நம்ம அந்த பாக்ஸ் கொஸ்டின் செவன்த் புக் பாக்ஸ் கொஸ்டின் என்ன பார்த்தோமோ அதே தான் இங்கே எக்ஸாம்பிளாக கொடுக்குற மாதிரி ஒரு ஒரு படமாக தனித்தனியாக கொடுத்துருப்பாங்க. இந்த மீனில் மட்டும் இது ஒன்று பார்த்துருப்போம், பார்க்காம விட்டுருப்போம். என்னென்னு பார்த்தீங்கன்னா, மிக சிறிய முதுகெலும்பிலான ஃபிலிப்பைன் கோபி அல்லது குட்டை ஃபிம்லி கோபி அப்படின்னு சொல்லக்கூடிய வெப்ப மண்டல பகுதியில் வாழும் மீனினமாகும். அதாவது எலும்பு முதுகெலும்புடைய மீன்கள்னு சொல்லி பார்க்குறோம். இதெல்லாம் மிக சிறிய எலும்பு, மிக சிறிய முதுகெலும்புடையதுனாக்க ஃபிலிப்பைன் கோபின்னு சொல்லக்கூடிய அதில் அது இல்லைனாக்க குட்டை ஃபிம்லி கோபி அப்படின்னு சொல்லக்கூடிய மீன் தான். இவன் எங்கே வாழ்துன்னு பார்த்தீங்கன்னா, தென்கிழக்கு ஆசியாவின் சதுப்பு நில மற்றும் உப்பு நீர்நிலைகளில் காணப்படுவது தான் பார்த்தீங்கன்னா இந்த மீன் வகைகள். இது எவ்வளோ நீளம் மட்டும் இருக்குன்னா 10 மில்லிமீட்டர். அதாவது 10 மில்லிமீட்டர்னாக்க ஒரே சென்டிமீட்டர். ஒரே சென்டிமீட்டர்னாக்க நம்மளுடைய சின்ன விரலில் அந்த ஒரு கோடு வருது பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு அந்த ஒரு கோடு அளவு கூட இல்லை இந்த மீனுடைய வகைகள். இதுதான் ரொம்ப சிறிய முதுகெலும்பு உள்ளதுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அடுத்தது இது ஒரு பாக்ஸ் போஸ்ட் மிஸ் பண்ணியிருப்போம். என்னென்னு பார்த்தீங்கன்னா, சாலமண்டர், அதாவது சீனாவின் ராட்சத சாலமண்டர், சீனாவில் இருக்கக்கூடிய ராட்சத சாலமண்டர் தான் கொடுத்துருக்காங்க. இது பேர் பார்த்திங்கன்னா உலகிலேயே மிகப்பெரிய இருவாழ்வியாகும். இதுதான் வந்து உலகிலேயே மிகப்பெரிய இருவாழ்வியாகும். என்னுடைய பேர் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆண்ட்ரியாஸ் டாவியன்ஸ், அதாவது ஆண்ட்ரியாஸ் டாவின்ஸ் தான் என்னுடைய பேர் வந்து கொடுத்துருக்காங்க. இது எவ்வளோ பெருசுன்னு பார்த்தீங்கன்னா 5 அடி நீளமும், அதாவது 5 அடி மற்றும் 11 அங்குல நீளமும் உடையது இது இந்த சாலமண்டர். 65 கிலோ எடையும் உடையது பார்த்திங்கன்னா இது. இது எங்கே பார்த்தீங்கன்னா தெற்கு சீனாவில் காணப்படக்கூடியது பார்த்திங்கன்னா, இந்த சாலமண்டர் வந்து தெற்கு சீனாவில் தான் காணப்படுது. இதோட வெயிட் பார்த்திங்கன்னா 65 கிலோ எடை வந்து இருக்குது. இந்த ஊர்வனம் எல்லாமே பார்த்துட்டோம். அடுத்தது தமிழ்நாட்டின் மாநில பறவை மரகத பறவை இதுவும் பார்த்துட்டோம். இந்த முதுகு நான் உடவே அப்படின்னு சொன்னால் இது. அடுத்து ஒரு பாக் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, முதுகெலும்புடைய விலங்குகளில் பார்த்தீங்கன்னா 35 மீட்டர் நீளமும், அதாவது 35 மீட்டர் நீளமும் 120 டன் எடைவு கொண்ட ராட்சத நீளத்தை வந்து மிகப்பெரிய விலங்கணும். அதாவது மிக சிறியதுன்னு பார்த்துட்டா அந்த மீனை பார்த்துட்டோம், அதே மிக பெருசுன்னு பார்த்தோன்னா இந்த நீளத்தை மிகணும். எவ்வளோ இடம்னு பார்த்தீங்கன்னா 120 டன் இருக்குது. இதனுடைய டன்னு மட்டும் ஒரு டன்னுனாக்கா 1000 கிலோ. அப்போது 120 டன்னாக எவ்வளோ வெயிட் இருக்குன்னு சொல்லி பார்த்தீங்க, 35 மீட்டர், ஒரு மீட்டர் பார்த்தீங்கன்னா 3 அடி 2 அங்குலம் வரும். 35 மீட்டர் தான் எவ்வளோ இருக்குன்னு சொல்லி பார்த்தேங்க. இதுதான் வந்து உலகிலே மிகப்பெரிய முதுகெலும்புடைய விலங்கணம்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அவ்வளோதாங்க, இது வரைக்கும் போதுமானது. இந்த 3 யூனிட் இந்த 4 யூனிட்டை படித்தீங்கன்னா ஒரு டாபிக் முடித்த மாதிரி இதில் இருந்து ஒரு க்வெஸ்சன் கம்பல்சரி வரும். முடிஞ்ச அளவுக்கு படிச்சிருங்க. நான் எங்கே இருக்குன்னு சொல்லி கொடுத்துட்டேன், எப்படி படிக்கணும்னு சொல்லி கொடுத்துட்டேன், ஷார்ட் நோட்ஸ் வந்து கொடுத்துட்டேன். படிக்கிறது உங்கள் விருப்பம், என் வாய்ஸை கேட்க விரும்பலைனாக்க நீங்களே பாஸ் பண்ணிவிட்டு படிக்க விரும்புங்க, படிச்சிருங்க.